அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது மதுகப்புகள் கூடுமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அப்படி சுற்றி கேட்கக்கூடிய கேள்வி, இவர் கேட்குற கேள்வி. முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்த அங்கீகரித்த செயலுக்கு பேர் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் இஸ்லாம் மூலமாக வந்து சொல்லப்பட்டதற்கு பெயர் குர்ஆன். குர்ஆன்ங்கிறது வஹி மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்லப்பட்டதற்கு பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சுயமாக சொன்னாலோ செய்தாலோ நடைமுறைப்படுத்தினாலோ அங்கீகரித்தாலோ அதுக்கு பெயர் ஹதீஸ். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் சொன்னாங்க, செஞ்சாங்க, அங்கீகரித்தாங்க, நாங்களும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலோ செய்தாலோ அதுக்கு பெயரும் ஹதீஸ். சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நேரடியாக குர்ஆனுக்கு அர்த்தம் வச்சு குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. ஹதீஸு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. குர்ஆன் ஹதீஸு மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை இல்லை, குர்ஆன் ஹதீஸு இதனுடைய ஒப்பு ஓமை, இதனுடைய ஒன்று சேர்த்த இஜ்மா கியாஸ், அதிலிருந்து எடுத்து சொல்லப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள், அதுகளெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு பேர் குர்ஆனை மட்டும் மேத்து நடக்கிறவங்களுக்கு பேர் அஹலுல் குர்ஆன், அஹலுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லி அந்த குரூப். இன்னொரு குரூப்பு குர்ஆன் அஹலுல் குர்ஆன் வல் ஹதீஸு, குர்ஆனையும் ஹதீஸும் மட்டும் போதும், எனக்கு அது நேரடியாகவே குர்ஆன்லேருந்து அர்த்தம் தெரியும், நேரடியாகவே ஹதீஸிலிருந்து எனக்கு அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்னொன்று, குர்ஆனுக்கு விளக்கம்தான் ஹதீஸு, அந்த ஹதீஸுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான ஹதீஸுகள் இருந்துக்கிட்டு இருக்கு, அதில் புரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை அனுபவபூர்வமாக பலதரப்பட்ட ஹதீஸுகளினுடைய ஆராய்ச்சிகளிலே சிந்தித்து அதை எடுத்து நமக்கு சொல்லித்தந்தால் அது இஜ்மாவு கியாசு அப்படிங்கிறது. இதில் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடியது குர்ஆன் வல் ஹதீஸு, இந்த ரெண்டில் இருந்தும் ஆராய்ச்சி செய்யப்பட்டதை எடுத்து சொல்கிறதுக்கு பேர், நாம் பின்பற்றக்கூடியவர்களுக்கு பெயர் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத். இன்றைக்கு உதாரணமாக குர்ஆன் மட்டும் போதும்னு சொன்னால் அர்த்தம் தப்பு தப்பாக வைக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கு ஹதீஸும் சேர்ந்து தான் அதுக்கு விளக்கம் தர முடியும். இன்றைக்கி குர்ஆனும் ஹதீஸும் சேர்ந்த நிலைமையில் உள்ள விளக்கம்தான் இஜ்மாவுல் அய்மா, இமாம்களுடைய ஏகோபித்த முடிவு. அதில் குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் ஃபஹ்சிலு உஜூஹக்கும், ஃபஹ்சிலு நீங்கள் கழுவி கொள்ளுங்கள், உஜூஹக்கும் உங்களுடைய முகத்தை, வ அர்ஜிலக்கும் ஃபஹ்சிலு உஜூஹக்கும் வைதியக்கும் இலல் மராஃபிக்கு, வைதியக்கும் இலல் மராஃபிக்கு இன்னும் உங்களுடைய கைகளையும். சரியான நேரடியான அர்த்தம் இப்படி தான், ஃபஹ்சிலு நீங்கள் கழுவி கொள்ளுங்கள், உஜூஹக்கும் உங்களுடைய முகத்தை, வைதியக்கும் இன்னும் உங்களுடைய கைகளை, இலல் மராஃபிக்கு முட்டுக்கை உள்பட. இது ஓகே, முகத்தையும் கையையும் கழுவுறதுக்கு சொல்லியிருக்கு. வம்சஹு பிரோசிக்கும், உங்களுடைய தலைக்கு மசகு தடவி கொள்ளுங்கள், தண்ணீரை தொட்டு தடவுறோம் இல்லையா, தடவி கொள்ளுங்கள். வ அர்ஜிலக்கும் உங்களுடைய கால்களையும், இலல் கபேன் கரண்டை கால் உள்பட. அப்போ இதில் என்ன சொல்கிறது, தலைகளை தலையிலே மசகு செய்து கொள்ளுங்கள், வ அர்ஜிலக்கும் உங்களுடைய கால்களையும். அப்படின்னா மசகு செய்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு விளக்கம் வேணுமையானால் ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்யும் பொழுது இப்படிலாம் செய்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அதை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இது நேரடியாக அர்த்தம் வச்சா இமாம்கள் இதுக்கு புத்தியாக சொல்லி தருவாங்க, அர்ஜிலக்கும் இல்லை கபேங்கிறதுல ஃபஹுசிலுங்கிற இடத்துல கொண்டு போய் வாவை கொண்டு போய் அத்துஃபு கொண்டு போய் தொடர்படியாக கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ குர்ஆனுக்கு முஃபஸில் ஆத்து சொல்லணும்னா அது ஹதீஸாகத்தான் இருக்கும்.
இப்போ ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு விஷயம், குர்ஆனும் ஹதீஸும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியதில் உதாரணமாக தொழுவையில் முறிக்கக்கூடியது என்ன, தொழுவையை முறிக்கிறது, தொழுவை அகமாக ஆக்கி வைக்கிறது என்ன, ஜாயிஸ் ஆக்கிறது என்ன, இதெல்லாம் சொல்லணுமானால் ஹதீஸுகளில் இருந்தும் குர்ஆனில் இருந்தும் ஒரு தெளிவு. எதுக்கு எடுத்தாலும் உடனடியாக பதில் சொல்லிட முடியாது இல்லையா. சட்டங்கள் இயற்றப்படுற மாதிரி குர்ஆன் ஹதீஸில் இருந்து நல்ல சார் எடுத்து சிந்தனைகளை சொல்கிறதுக்கு பெயர் தான் இன்றைக்கி மசாலாக்கள், சட்டங்கள் சொல்கிறது. அந்த மசாலாக்கள் குர்ஆன் ஹதீஸில் இருந்து விஷயங்களை சொல்லுவோம். இன்றைக்கி உதாரணமாக எப்படி சுபு தொழுகிறது, எப்படி ரெண்டரை காயத்து தொழுவணும், சிறியனா ஜஹரியனா, சத்தமிட்டு ஓதுறதா மௌனமாக ஓதுறதா, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருந்தார்கள். எப்படி செஞ்சுருந்தாங்க, முன்னால் வந்து ரெண்டரை காயத்து தொழுதாங்க, எப்படி தொழுதுருந்தாங்க, இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை எடுத்து சொல்கிறது ஹதீது. அந்த ஹதீதுகளை இமாம்களாகிய நாதாக்கள் பெருமக்கள் அவர்கள் சிந்தித்து எடுத்திருந்தாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையில் ஒரு ஒரு செயல்களுக்கும் சட்டங்களை தொகுத்து வகுத்து தந்திருந்தாங்க. ஹதீதுகளின் சாராக சட்டங்களை தந்திருந்தாங்க. அதில் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீதுகளுடைய குர்ஆனுடைய இல்மிலிருந்து நல்ல சிந்தனையை செய்து ஒரு வழிமுறையை சொல்லி இப்படி தான் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் இப்படி செய்யணுங்கிற நடைமுறையை சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லா அலை, ஹம்பல் அஹமது பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை, இவங்களெல்லாம் ஹதீது கலையினுடைய லட்சோப லட்சம் ஹதீதுகளை மனப்பாடம் செய்தவர்கள். அவங்க இதிலெல்லாம் சிந்தித்து பார்த்துட்டு இது நம்ம நடைமுறையில் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் இப்படித்தான் பார்த்தேன், உங்களில் யார் என்னை எப்படி பார்க்கிறாரோ, தன்னை எப்படி தொழுவதாக பார்த்தாரோ அது மாதிரி தொழுவுங்கள். ஒரு சஹாபி அப்படி பார்த்துருப்பாங்க, இன்னொரு சஹாபி வேறு மாதிரி பார்த்துருந்துருப்பாங்க, அது மாதிரி நீங்கள் பின்பற்றுங்கள்னு சொன்னதுனால அந்த ஹதீதுகள் அது மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அவங்க தொகுத்து நடைமுறைகளை சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கும். அப்போ அதனால் ஷாஃபி மதுகபில் இப்படி சொன்னாங்களேன்னா அவங்களுக்கு ஹதீஸினுடைய ஆதாரங்கள் கிடச்சிருந்திருக்கும். ஹனஃபி மதுகளில் இப்படி சொல்லியிருந்திருக்காங்கன்னா அந்த ஹனஃபியினுடைய மதுகபினுடைய ஆதாரங்கள் கிடச்சிருந்திருக்கும். அதனால் இதுவரைக்கும் யாரும் ஹனஃபி ஷாஃபியிடம் சண்டையிட்டதாகவோ, ஷாஃபி ஹம்பலியிடம் சண்டையிட்டதாகவோ, மாலிகி சண்டையிட்டதாகவோ இதுவரையும் வரலாறுகள் கிடையாது. தோக்கப்பட்ட சட்டங்களின் நடைமுறையை பின்பற்ற எளிய வரைமுறைகள் தான் இது. ஹதீதுகளினுடைய சாறு தான், சாராம்சம் தான் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது உள் ஃபரது, வெளி ஃபரது, சுன்னத்து, நஃபிலு, இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறது அதிலிருந்து தான் சொல்லித்தருவாங்க. ஒருத்தர் அப்படிலாம் எனக்கு தேவையில்லை, நான் நேரடியாக முஜ்தஹிது, நான் நேரடியே நான் ஹதீதுகளுடைய கலையில் நான் ரொம்ப ஆராய்ச்சியாளன், இப்போ ஹதீதுகளுடைய தெளிவு இருக்குமேனால் அவர் அதிலிருந்து சட்டங்கள் எடுத்துக்கொள்கிறதுல தவறு அல்ல. நான் முக்கல்லிதல்ல, நான் யாரையும் பின்பற்ற மாட்டேன், நான் நேருக்கு நேராக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு மூலகுருவாக இருந்த இப்னு தைமியா கூட ஹம்பலி மதுஹபை பின்பற்றியதாக அவருடைய கிதாபுகளில் ஃபத்வாவா இப்னு தைமியாவில் கூட சொல்லுவார். கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் தொடப்போகுது. அவர் தான் இதனுடைய பிரச்சனைகளை தோற்றுவிச்சவர். அவருடைய காலம் இமாம்களுடைய காலத்துக்கு பின்னால் தானும் ஒரு மாதிரி நடக்கணும்னு நினச்சவர். அதுக்கு பின்னால் வந்தவங்க அத்தனை பேருமே சிந்திச்சேன்னு சொல்லி புதுசு புதுசான கருத்துக்களை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உதாரணமாக பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் பன்றியினுடைய, அதாவது குர்ரிம அலைக்குமுல் மைத்தத்தை வத்தம வலஹ்மல் ஹின்சீர, உங்களுக்கு பன்றியினுடைய உன் குர்ரிம அலைக்குமுல் மைத்தத்தை, மையத்தான செத்துப்போன வஸ்துக்களை தின்பது ஹராம் செய்யப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. வத்தம ரத்தம், ஆடு அறுத்து ரத்தம் சாப்பிடுவாங்களே அந்த ரத்தம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. வலஹ்மல் ஹின்சீர பன்றியினுடைய இறைச்சியையும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னோடனே அண்ணன் என்ன செஞ்சார், இது வந்து இறைச்சியைத்தான் தடை செய்யப்பட்டிருக்கு, அவருடைய புதிய ஆராய்ச்சி. உடனே என்ன செஞ்சார், எலும்பு சூப்பு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுத்தார்.
நிறைய பேர் பன்றியினுடைய எலும்பு சூம்பு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம்னு. கொஞ்ச நாள் கழித்து என்ன சொன்னார், எனக்கு ஹதீஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு. அல்லாஹ் தாலா சொல்கிறான், அற்ப விந்து துளியிலிருந்து என்ன படைத்தோம், அது இரத்த கட்டியாக சதை கட்டியாக ஓ முழுகத்தன் இல்லாமன் சதை கட்டியாக ஆனதுக்கப்புறம் அது வந்து என்ன எலும்பாக மாற்றப்பட்டு அந்த எலும்பின் மீது நாம் வந்து இறைச்சிகளை வச்சு என்ன செய்து அதற்கு மேலும் நான் தோள்களை வைத்து நாம் போர்த்தினோம்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த எலும்பு வரணுமானால் இரத்தக்கட்டியாக இருந்து மாறி இறைச்சியாக மாறி அதுக்கப்புறம் தானே எலும்பு உண்டாயிருந்திருக்கும். அப்போ அவர் சொன்னோடனே லஹ்மல் ஹின்சீர பண்டியினுடைய இறைச்சினா அது இறைச்சியும் எலும்பும் ரெண்டும் ஒன்று தான், அதில் இருந்து வளர்ந்தது தான் இது அப்படிங்கிறத உதாரணங்கள் காட்டப்பட்டதுக்கப்புறம் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு திடீர்னு சொன்னார். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தொப்பி அணிந்திருந்த நிலைமையில் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள் எஹ்ராமுடைய ஆடை அணிவதாக இருந்தால் எஹ்ராமில் தொப்பி தலை மறைத்து தொப்பி அணிவதோ தலைப்பாகை அணிவதோ கூடாது அப்படிங்கிற அந்த பாடத்தில் வரும். அப்போ அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தலை மறைக்கக்கூடாது. அப்போ தலையை மறைக்கக்கூடாதுன்னா தொப்பியும் அணிஞ்சிருக்கிறாங்க. இப்னு மசூத் அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர்கள் மஞ்சள் கலர் மஞ்சள் நிறத்தாலான தொப்பி அணிந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்து அதற்கு மேல் தலப்பாகை கட்டியிருந்தார்கள். நிறைய ஹதீதுகள் இருக்குது. உடனே இவர் என்ன செஞ்சார், தொப்பி போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னார், தொப்பி போடவும் செய்யலாம் போடாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு ஒரு இதுகளையும் அவர் புதுசு புதுசாக இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீதுகளை ஆராய்ச்சி செய்து அதனுடைய சாராம்சத்தை ஒரு சட்ட நூல் மாதிரி தொகுத்து தந்தது தான் மதுஹபுகள். மதுஹபுனா செல்லக்கூடிய வழி, நம்ம இந்த வழியில் செல்லுவோமே, இந்த மாதிரி நம்ம நடைமுறையில் படுத்துவோமே அப்படிங்கிறதுக்கு தான் மதுஹபுகள் உண்டானதே தவிர அது குர்ஆன் ஹதீதுக்கு எந்த கட்டத்திலும் மாற்றமான வாக்குகள் என்பது மதுஹபுகளில் கிடையாது, அவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்களில் கிடையாது. நாம் ஷாஃபி நாம் ஹனஃபி இருக்கட்டுமே, அவர்கள் ஷாஃபியாக இருந்தால் அதனுடைய ஹதீதினுடைய சாரம்சத்தை தான் அவர் எடுத்திருப்பாரே தவிர சுயமான கருத்துக்களுக்கு இங்கே வேலை என்பதே கிடையாது. அதனால் ஒருத்தர் நான் ஷாஃபியாக இருக்கிறேன் இருக்கட்டும், ஹனஃபியாக இருக்கேன் இருக்கட்டும், எந்த பள்ளியிலும் சண்டையிட்டதாக வரலாறு இல்லையே, ஷாஃபி ஹனஃபியுடைய பள்ளியில் போய் தொழுததாலோ ஹனஃபி ஷாஃபியுடைய பள்ளியில் தொழுததினாலோ இதுவரையும் சண்டை இல்லையே, இது மாதிரி நாங்கள் இதையெல்லாம் விடவும் புதுவதாக நின்று கொண்டு தான் சிறுநீர் கழிப்போம், முட்டுக்கால் வரை தான் டவுசர் இடுவோம், தலையிலே தொப்பியிட மாட்டோம் என்ற நிலைப்பாடெல்லாம் கொண்டு வந்தவர்கள் ஹதீதுக்கு மாற்றமாக பல நச்சுக்கருத்துக்களை புகுத்ததினால்தான் இன்றைக்கு பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள். இது மதுகபுகள் வேண்டுமா வேண்டாமா, மதுகபுகள் வேண்டுமா வேண்டாமாங்கிறதுல ஆராய்ச்சி நிறைய இருக்குது, அதுக்கு பதிலாக சொல்ல முடியாது அவங்களுக்கு. அத்தனை நல்ல சாரம்சங்கள் உடைய விஷயத்தை தடை செய்து தனக்கென்று நான் முக்கல்லி இது அல்ல, நான் யாரையும் பின்பற்ற மாட்டேன் ஆனால் என்னையை பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயமாக ஒரு கூட்டத்தை உருவாக்கியவர்கள் அவருடைய வாக்குகளில் தான் நான் ஹனஃபியா நான் ஷாஃபியா ஹம்பலியா மாலிக்கியா நான் எதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கொக்கரிப்புகள் ஒரு கேவலமான கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் இந்த சிந்தனை உடையவர்கள். அதனால் அல் இஜ்மாவுல் ஐம்மா இஹ்திலாஃபுல் ஐம்மதி நியமத்து, இமாம்களுடைய கருத்து வேறுபாடுகள் இமாம்களுடைய ஆராய்ச்சிகள் இந்த நியம இந்த உம்மத்தினர்களுக்கு நியமத்து. அந்த ரீதியில் அவர்கள் ஹதீதுகளை ஆராய்ச்சி செய்து தந்தது தான் மதுஹபு தானே தவிர குர்ஆன் ஹதீஸினுடைய சாரம்சம் தான் மதுஹபு தானே தவிர சுயமான விஷயங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அஹ்லே சுன்னத்துவல் ஜமாத்திலேயே இருந்து கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமா மொழிந்த நிலைமையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.